ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கசனா கிச்சன் பிளாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எது வேணாலும் வச்சுக்கலாங்க. மேகி நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். மேகி நூடுல்ஸ்க்குள்ளே கொஞ்சம் வெஜ்ஜீஸ், சிக்கன்லாம் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக ஒரு சாஸ் ரெடி பண்ணி அது வந்து செய்ய போகிறோம். அதுக்காக நான் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் வேக வச்சு, நம்ம பிச்சு போட்ட சிக்கனுக்குலாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வேக வச்சு நான் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பூண்டு அதிகமாக, கொஞ்சமாக ஒரு கால் தக்காளி, டொமேட்டோ சாஸ், ஹனி, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சது, கொஞ்சமாக சில்லி சாஸும் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது, நம்ம நூடுல்ஸ் பண்ணிடலாம். இதுக்காக ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம குக்கிங் ஆயில் போட்டுட்டு அதில் ஒரு அரை வெங்காயம் போதும், ரொம்பலாம் இதுக்கு வெங்காயம் தேவையில்லை. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் நான் ஒரு அரை வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக வணக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது லைட்டாக அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம சிக்கன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுடலாம். அது கூட கொஞ்சமாக குடமிளகா, நம்ம பெரிய குடமிளகா, நம்ம பச்சை கலர் கூட, கலர் குடமிளகா இல்லைன்னா நம்ம பச்சை கலர் குடமிளகா கூட போட்டுக்கலாம். இது எல்லாமே வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸும் உள்ளே சேர்த்துடலாம். இது கூட நம்ம வந்து கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் உப்பு, ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிறப்பவும் கொஞ்சம் வந்து உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க, இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி ரா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஆல்ரெடி எல்லாமே வெந்தது தான், ஸோ ரொம்ப நேரம் இது வேகணும்னு அவசியம் கிடையாது. குடமிளகாவுமே ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லாயிருக்காது, அது கொஞ்சம் அந்த க்ரன்ச்சி டேஸ்ட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். இது நல்லா இப்போ அந்த சிக்கன் குடமிளகாலாம் அந்த சாஸோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ வந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து, ஆஸ் யூஷுவல் நம்ம மேகி நூடுல்ஸ் பண்ணுவோம் இல்லையா, தண்ணி சூடானதும் நூடுல்ஸ் அந்த மசாலாலாம் போட்டு மேகி நூடுல்ஸ் வந்து செஞ்சு வச்சிடலாம். இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த மசாலா நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இது கூட போட்டு கலந்து வச்சிட வேண்டிதான். பாதி அளவுக்கு நூடுல்ஸ் வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த நூடுல்ஸ்லேயும் லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் வர்றதுக்காக நம்ம வச்சுருந்த சாஸில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அது வந்து இந்த நூடுல்ஸ்குள்ளேயும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன், குடமிளகாய் எல்லாத்தையும் இது கூட சேர்ந்து கலந்து விட்டுடலாம். இது வந்து நம்ம ரெகுலராக எப்போவுமே அந்த மேகி நூடுல்ஸில் வந்து வெஜிடபிள்ஸோ இல்லை வந்து முட்டை போட்டு செய்வோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்வீட்டாக இந்த தாய் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்வீட்னஸ் டேஸ்ட் இருக்க மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா, நமக்குமே எப்போவுமே ஒரே டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி நல்ல வெயில் அடிக்கிற ஒரு வெதர் தான். இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே ஒரு கிட்ஸ் ஸ்டேட் பார்க் இருக்குது, கனெக்டிகட்டில் தான் இருக்குது, டைனோசர் ஸ்டேட் பார்க்கு. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணால் அப்படின்னா அந்த ஸ்டேட் பார்க் போயிடலாம். அங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, டைனோசர் இருந்த காலகட்டத்தில் ஆக்சுவல் டைனோசர் வந்து நடந்து போன கால் தடங்கள் வந்து அங்கே வந்து இருக்குது. அதை வந்து அங்கே அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேயே வந்து அந்த காலத்தில் அங்கே இருந்த கற்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு அங்கே ஒரு மியூசியம் மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வெளியவும் பார்த்தீங்கன்னா ட்ரையல் மாதிரி போட்டுட்டு பெரியவங்கள்லாம் வாக்கிங் போகிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு அப்படியே ஒரு நல்ல நேச்சுரல் பிளேஸாக பார்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம பார்க்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இந்த பக்கம் டேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட் பார்க் வந்து வந்துடும். ஸோ இதுதான் முன்னாடி போர்டெலாம் வச்சுருக்காங்க. நம்ம பார்க்கிங் எங்கேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் பார்க்கோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா அங்கே தான் நம்ம டிக்கெட் வந்து வாங்கணும். டிக்கெட் வந்து கிட்ஸு அடல்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு அவங்க செப்பரேட் பண்ணி டிக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ போய் பார்ப்போம்.
பெருசாக எனக்கு வந்து க்ரௌடெல்லாம் இல்லை, கொஞ்சம் கார் தான் நிற்கிது. ஸோ நம்ம கார் வந்து பார்க் பண்ணுறக்கெல்லாம் நமக்கு நிறைய இடம் இருக்குது, பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உள்ளே போகலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்டேட் பார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கும் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. ஏதாவது வந்து எஜுகேஷ்னல் டூர் வந்து இங்கே குழந்தைகளை அடிக்கடி கூட்டிகிட்டு வருவாங்க, எஜுகேஷ்னல் ட்ரிப் மாதிரி இங்கே இருக்க ஸ்கூல்லேருந்து. ஸோ அந்த மாதிரி வர்ற அன்றைக்கி நம்ம வந்தால் தான் வந்து கொஞ்சம் க்ரௌடாக வந்து இருக்கும், ஏன்னா ஃபுல்லாகவே கிட்ஸ் தான் இருப்பாங்க அந்த டைமில் மட்டும்தான். இங்கே வந்து அந்த பார்க்கை பற்றின ஓவர் வியூவாக ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, இங்கே என்னென்ன இருக்குங்கிறது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறப்ப இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம மியூசியமுக்கு வெளியே அங்கே இது வந்து ஒரு பார்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து அந்த டைனோசரே டிஃப்ரெண்ட் டைனோசரே வாழ்ந்த காலகட்டங்களில் வந்து இங்கே போட்டிருக்காங்க. அந்த செனோசோயிக், மெசோசோயிக், பாலியோசோயிக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வகையான டைனோசர் வந்து வாழ்ந்திருக்கு. இப்போ நீங்கள் நின்றுட்டுருக்க இடம் வந்து இந்த டைனோசர்கள்லாம் வந்து இந்த கனெக்டிகட் வந்து ஒரு பள்ளத்தாக்காக இருந்த இடம் தான். ஸோ இந்த கனெக்டிகட் பள்ளத்தாக்கில் இந்த டைனோசர் வாழ்ந்து நடந்து போன இடங்களில் தான் நீங்கள் வந்து இப்போ நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து போட்டிருக்காங்க. அதாவது நம்ம அந்த ஆக்சுவலாக இந்த இடத்தோட ஒரு வேல்யூவை புரிஞ்சுக்கிறக்காக தான் இந்த மாதிரி அங்கங்கே வந்து நமக்கு போர்டு வச்சுருக்காங்க. நம்ம அந்த ஒரு ஃபீலோடு இங்கே நடந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய உயிரினங்கள், நம்ம ஆச்சரியமாக பார்க்குற உயிரினங்கள்லாம் இங்கே நடந்து போயிருக்குங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். இங்கே பாருங்கள், கீழே இந்த மாதிரி கால் தடங்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, இது எல்லாமே நமக்கு அந்த ஃபீலை கொடுக்கறக்காக இவங்க ட்ரை பண்ண விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ட்ரெயில் நம்ம வந்து நடந்து போகிறக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்டேட் பார்க்கோட அழகே வந்து அங்கே இருக்கிற பசுமையான மரங்கள் தான். இப்போ வந்து நமக்கு ஃபுல்லாகவே வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, வின்டர் ஸ்டார்ட் ஆனால் ஃபுல்லாக எல்லா இலையுமே வந்து உதிர்ந்துருச்சு. ஸோ அதனால தான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்குது. பட் நீங்கள் இது சம்மரில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடமே வந்து சுத்தமாக வேறு மாதிரி இருக்கும். இதுவே நம்ம இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில், அதுவும் ரொம்ப அந்த ஃபால் கலர்ஸோடு இருந்திருக்கும், ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கோட இந்த ட்ரெயில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெயில்ஸோட மேப் வந்து போட்டிருக்காங்க. அதாவது 4 வகையாக இந்த பாதை வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க. ரெட் ட்ரெயில், ப்ளூ ட்ரெயில், எல்லோ அண்ட் ஆரஞ்ச் ட்ரெயில்னு பிரிச்சிருக்காங்க. இது எப்படி எதுக்காக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறக்காக. அதாவது இப்போ அந்த ரெட் ட்ரெயிலில் போனீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்து சதுப்பு நிலப்பகுதி, ஃபுல்லாக தண்ணி நிற்கிற, கீழெல்லாம் தண்ணி நிற்கும். அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு உட்டன் பிரிட்ஜ் மாதிரி வந்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த உட்டன் பிரிட்ஜ் வழியாக நம்ம வந்து போய்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து எல்லோ ட்ரெயில், ஆரஞ்ச் ட்ரெயில் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எல்லோ ட்ரெயில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வழி ஃபுல்லாகவே புல்வெளி, அப்புறம் இந்த பழத்தோட்டம், பல மரங்கள் இந்த மாதிரிலாம் தான் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ரெட் ட்ரெயில் சொன்ன மாதிரி அது பழக இருக்கும். இன்னொரு பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி மரங்கள் காட்டு பாதையாக இருக்கும். அதில் வந்து நம்ம அதாவது செங்குத்தாக மலையேறுற மாதிரி ஒரு பாதை இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எந்த மாதிரி இதில் நம்ம போகணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி போய்க்கலாம். ஸோ இங்கே அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ இன்றைக்கி ட்ரெயிலெலாம் போக போகிறது இல்லை, ஏன்னா அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு அப்படி வர்றவங்க வந்து மியூசியம்க்கே போகாமல் ஜஸ்ட்டு ட்ரெயிலுக்காக மட்டுமே இங்கே வந்துட்டு போவாங்க. இன்றைக்கி நம்ம உள்ளே போயிட்டு அந்த மியூசியம், அந்த டைனோசரோட கால் தடங்கள்லாம் தான் நம்ம பார்க்க போகிறனால நம்ம இன்றைக்கி வாக்கிங்லாம் போக போகிறது கிடையாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்கிக்கலாம். இங்கே அங்கங்கே இந்த மாதிரி குடிக்கிறக்கெல்லாம் தண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்கணும். இதுக்குள்ளே தான் ஆக்சுவலி மியூசியமே இருக்குது. இதான் என்ட்ரன்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம ஊர்லெலாம் வந்து இந்த மாதிரி மரம்லாம் நட்டு வச்சுட்டு அது யார் நட்டு வச்சாங்க, எந்த காலகட்டத்தில் நட்டு வச்சதுன்னெலாம் எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன மரம், எந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்க இது பண்ணாங்க, அதை நட்டு வச்சாங்க, எந்த வருஷம் நட்டு வச்சது அப்படின்லாம் இருந்தது. இது நம்ம அந்த உள்ளே என்டர் ஆகிற இடத்துல என்ட்ரன்ஸில் வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. இது எதுக்குன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இது சின்ன சின்ன நாற்று இதெல்லாம் குட்டி சின்ன சின்ன செடியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது நம்ம ஊர் கற்பூர வள்ளி இல தான், இது நம்ம ஊர் கற்பூர வள்ளி இலையெல்லாம் இருக்குது. அவ்வளோதான். இது வந்து உள்ளே போய் இப்போ நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து வீடியோக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் வாங்கியாச்சு. இந்த பக்கம் வந்து அந்த சைடில் ஏதோ கிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க, அதை நம்ம சுற்றி வந்து பார்க்கலாம்.
இது வந்து ஒரு அந்த மியூசியமோட ஒரு பார்ட். இங்கே வந்து அந்த ரெப்டைல்ஸு ஸ்னேக்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க போல். இது மெயினாக கிட்ஸுக்கு தாங்க, ஆக்சுவலி கிட்ஸ் வந்தால் இங்கே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி மியூசியம்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து அந்த கல், சங்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த காலத்தில் கிடைச்சதோட இதை வச்சுருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் இதில் டைனோசர் பொம்மை தான் வச்சுருக்காங்க. May I have your attention, please? In 15 minutes, at 1 o'clock, there will be a live animal demonstration in the indoor auditorium. If you would like to meet some of our animals and have the opportunity to ask questions, please make your way to the indoor auditorium by the front doors in 15 minutes. Thank you. Yeah, those are still expensive. கரெக்டான டைமில் தான் வந்திருப்போம் போல். இங்கே யூஸ்வலாக இந்த ஆஃப்டர்நூன் டைமில் பார்த்தீங்கன்னா ஏதோ லைவ் டெமோ வந்து கொடுக்குறாங்களாமா. ஸோ நம்ம கரெக்டாக இப்போ இருக்கனால இன்னொரு 5 மினிட்ஸில் அது வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை டைனோசரோட ஸ்கல்ப்னு சொல்லி, குட்டி டைனோசரோட ஸ்கல்ப்பு, இது வந்து டைகரோட ஸ்கல்ப்புன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதோடய பல் மட்டும் பாருங்களேன், இது பாருங்கள், இது ஒரு ரெப்டைல், இது ஒரு பெரிய பல்லி வெரைட்டி. அந்த உடக்கம் பச்சோந்தியெலாம் இருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ வெரைட்டி போல். எவ்வளோ பெருசு வாழை அங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே மேலே இது வரைக்கும் எவ்வளோ பெருசு, அவ்வளோ பெருசுங்க. ஆக்சுவலி இது ஃபோனில் அவ்வளோ பெருசாக எனக்கு தெரியுதான்னு தெரில, ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முழிச்சு முழிச்சு பார்த்துட்ருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு ஸ்னேக்ஸு, குட்டி அனகொண்டா இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஊர்லேயே வந்து நம்ம ஜூலேலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இங்கே ஒரு டாட்டாய்ஸ் இருந்தது, இது ஆக்சுவலி பெருசாகிடுச்சு போல். இதுக்கு வந்து இந்த கண்ணாடி கொண்டு வந்து இதுக்கு பத்த மாட்டேது, அழகாக நீந்தி விளாண்டுட்டு இருந்துச்சு. யூஸ்வலாக டாட்டாய்ஸ் அப்படியே நிற்கும், சம்டைம்ஸ் குட்டி டாட்டாய்ஸ் தான் அங்கேயும் இங்கேயும் போய் காட்டும். பட் இது வந்து இது நல்லா நகர்ந்துட்டு இருந்தது. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம அந்த ஸ்டோனெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக பார்க்குறக்காக வச்சுருந்தாங்க. உங்களுக்கு காட்ட நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருந்தது மேட்டு, கல்லை பார்க்கல. ஸோ அது பக்கத்தில் வந்து ஃபுல்லாக ஸ்டோன்ஸு, அந்த இந்த பள்ளத்தாக்க நம்ம இவங்க இந்த கால் தடங்கள்லாம் கண்டுபிடிச்ச டைமில் நிறையா வேலை பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்போ வந்துட்டு கண்டுபிடிச்ச அங்கேருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்டோன்ஸோட பேர் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அடுத்து கனெக்டிகட்டோட ஜியாலஜிக் மேப்பு இது வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் திரும்ப வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்டோன்ஸ் தான், அப்படியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. இது பார்த்தா இயற்கையாக கிடைச்ச மாதிரியே தெரில, அப்படியே ஆர்டிஃபிஷியலாக ஏதோ அவ்வளோ கிளிட்டராக உருவாக்கின ஸ்டோன் மாதிரி இருக்குது. பட் அது எல்லாமே இயற்கையாக கிடைச்சதான். அடுத்து தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய இடம், டைனோசர் கால் தடம்லாம் தெரியுதான். ஸோ இதுதான் வந்து அந்த டைனோசர் கால் தடத்தை அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்த ஒரு பிளேஸ். அதை இப்படி மியூசியம் மாதிரி இன்டோராக தான் வச்சுருக்காங்க, அவுட்டோராக கூட வச்சுருக்கலாம். பட் அவுட்டோராக வச்சுருந்தா இந்தளவுக்கு அவங்களால சேஃபாக வச்சுருக்க முடியாது, அதனால் வந்து இவ்வளோ பெரிய இடத்தையும் அவங்க இன்டோராக தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 500 டைனோசர் கால் தடங்களை வந்து அவங்களால பாதுகாக்க முடிஞ்சிருக்கு. இது என்னென்னா, இது வந்து ஒரு சிமெண்ட்டோ இல்லை எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து இவங்க என்ன ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்கன்னா, இது வந்து பள்ளத்தாக்காக இருந்த இடம்தான் இந்த கனெக்டிகட் ஃபுல்லாகவே. அது மெயினாக இந்த இடம்லாம் வந்து பள்ளத்தாக்காக இருந்த இடம்தான். ஸோ இந்த டைனோசர் கால் தடம் பதிச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேரும் சகதியுமாக மட்டியாக இருந்த இடம். அந்த மாதிரி இடத்துல இது கால் தடம் பதிஞ்சிட்டு காலப்போக்கில் பூமியோட சுழற்சி காரணமாக என்னாகும்னா நிறைய படிமங்கள்லாம் வந்து வந்து படிஞ்சு இந்த மாதிரி அதுவே வந்து அந்த கால் தடங்களை வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பல ஆயிரக்கணக்கான கால் தடங்கள் வந்து இருந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த இடத்துல அந்த படிமங்கள் வந்து மேலே மேலே படிஞ்சனால இந்த தடங்கள் எல்லாமே வந்து அப்படியே வந்து ப்ரிசர்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் அவங்க வந்து சொல்கிறது. இங்கே இந்த இடத்துல பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 1968 போட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்து வேறு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறக்காக இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தோன்றுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த டைனோசரோட கால் தடங்கள் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி இது ஆக்சுவல் கால் தடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த வந்து வேறு எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ணாமல் இவங்க கனெக்டிகட்டோட ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ஃபுல்லாகவே ஒரு மியூசியமாக இதை ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பண்ண வேலை தான் இது.
இது வந்து 200 மில்லியன் வருடங்களுக்கு முந்தைய கால்தடங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே இங்கே பதிவாயிருக்க கால்தடங்கள் வந்து அவ்வளோ அந்த காலகட்டத்துக்கான கால்தடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரியலிஸ்டிக்காக அந்த ஒரு ஃபீல் வரணுங்கிறக்காக ரொம்ப அழகாக ட்ராயிங்ஸ், வால்பேப்பர், பெரிய பெரிய வால்பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்பப்போ இங்கே வந்து அந்த இடி மின்னெல்லாம் வர்ற மாதிரி, சவுண்டெல்லாம் வர்ற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. நமக்கு வந்து அந்த ரியலிஸ்டிக்காக ஒரு இது வரணுங்கிறக்காக லைட்டாக அந்த டைனோசர் லைட்டாக கத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு பக்கத்தில் மறுபடியும் அந்த ஸ்டோன்ஸ் தான் வந்து நிறைய பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டோன்ஸில் ஏதோ வந்து மார்க்ஸ் எல்லாம் கூட இருந்தது. இது வந்து மலைத்துளியோட இம்ப்ரெஷன் போட்டிருக்காங்கங்க. இங்கே வந்து அந்த ஸ்டோனில் வந்து அந்த மலைத்துளிகளோட இம்ப்ரெஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த காலத்தில் நம்ம மழை பெஞ்சிருக்கிறத வச்சு உருவான ஏரிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட 300 அடி ஆழமுள்ள ஏரிகள். அங்கே வந்து இருக்கிற கல்லில் வந்து அந்த மீனோட என்ன சொல்கிறது, அந்த தடங்கள்லாம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதோட பதிவான ஒரு இது தான் வந்து இதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த ஏரிக்குள்ளேருந்து எடுத்த கற்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா லைட்டு பக்கத்தில் வந்தோடனே எரியுது. ஆட்டோமேட்டிக் சென்சார் வச்சு லைட்டெல்லாம் எரியுது. இங்கே வந்து அந்த பாறைகளோட அடுக்கு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு அடுக்காக இருக்கும் இல்லையா, அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே வந்து இது வந்து மணல், ஆக்சுவலாக அந்த சாஃப்ட் மணல் இருக்கும் இல்லையா, அந்த மணல் இது. அதை வச்சுட்டு நம்ம மேலேருந்து ஒரு லைட்டிங் இருக்கும், அந்த அதோடய ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே படும். அந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் ஊறுற மாதிரி, குட்டி குட்டி டைனோசர் பறக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அது இது அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. இது இங்கே வந்து சின்ன டைனோசரோட எலும்பு கூடு, இதெல்லாம் செதஞ்சு போன எலும்பு கூடு தான் இதெல்லாம், இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க இல்லையா, இந்த 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த கண்டுபிடிச்சப்போ அதை எப்படி வந்து க்ளீன் பண்ணி எப்படி ப்ரிசர்வேஷன் வந்து எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறக்கான எல்லா ஸ்டோரியும் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக அவங்க போட்டிருந்தாங்க. படங்களாகவும் வச்சுருந்தாங்க, ஃபுல்லாக அதோடய ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. It looks like it's in very good shape. I'm very pleased to see what I see here. The condition's excellent. It really appears as though it's not weathered at all from its original discovery. And as we have observed, the bedrock is in very good shape. So what we're hoping for is that international scientific community. அப்புறம் வந்து அங்க அந்த டெமோ சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வந்து இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஒரு சின்ன ஹால் மாதிரி வச்சுட்டு அங்கே தான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துட்ருந்தாங்க.
நான் வந்து டைனோசர் பற்றி அந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த பொண்ணு வந்து இந்த ரெப்டைல் ஸ்னேக் பற்றி வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. குட்டி ரெப்டைல் ஒன்று இருந்தது, அது பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, அது பார்த்தா ரெப்டைல் மாதிரியே இல்லை, அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. And when he was first born, he had a little bit more spots than what he has now. So when he sheds some of these spots, where they're from in the desert, it's kind of like a sandy environment, and that also helps them to blend in and protect themselves from any predators that could be around. Pretty, right? அடுத்து பாம்பு கையில் எடுத்துட்டாங்க. இந்த பாம்பு பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து எப்படி மக்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், இது எப்படி ஹேண்டில் பண்ணும், இது என்ன சாப்பிடும், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. So that means even though they don't have venom in their fangs, they're very good at eating. So once they have like a mouse or whatever they're about to eat dangling in front of them, they'll completely wrap their body around it and kind of cut off the bleeding red tail bone. இதெல்லாம் கிட்ஸ்க்கெல்லாம் வந்து இதை தொட்டு பார்க்கறதுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. She's very friendly. அவ்வளோதாங்க, டெமோலாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த மியூசியத்தோட இந்த சைடு இங்கே வந்து ஃபுல்லாகவே இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக டைனோசர் ரிலேட்டடாக அந்த பொம்மை பேகு ஹேண்ட் பேகு அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இதுவுமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்காக தான் வச்சுருந்தாங்க. சாஃப்ட் ஐஸ் வந்து நிறையா இருந்ததுங்க. ஆக்சுவலி குட்டி குட்டி குழந்தைங்க இந்த 6 மந்த் 1 இயர் பேபிஸ் விளையாடுற மாதிரி நிறைய அவங்களுக்கு கை கடக்கமாக இருக்க மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி உட்டன் இந்த அதோட ஸ்கெல்டன் மாதிரி அதெல்லாம் இருந்தது. அப்புறம் நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம ஊரில் வந்து இந்த ரப்பரில் அனிமல்ஸ் பொம்மையெல்லாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி, இதுவும் அதே மாதிரி டைனோசர் டாய் தான் இது, அந்த பாப்பிட் டாய் மாதிரி டைனோசரில். அப்புறம் அந்த டைனோசர் தீம்லேயே கீ செயின் மாதிரி கேண்டில் ஹோல்டர் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த கிளிட்டர்டு ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பட் இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு போவாங்கன்னு தெரில, மேபி டெக்கரேஷனுக்காக அந்த பர்பஸ்க்காக வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பென்சில் ரப்பர் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் அதுவும் இந்த டைனோசர் தீமில் இருக்க மாதிரி அதுவும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து பசில்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, டைனோசர் தீம்லேயே இருக்கிற பசில்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே வர்றப்போ அந்த எக்ஸிட்டில் வந்துட்டு அந்த பார்க்கோட ஹிஸ்ட்ரி திரும்ப வந்து அந்த ஹிஸ்ட்ரி போட்டிருந்தாங்க, எந்தெந்த வருஷம் வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ அதை கண்டுபிடிச்சிட்டு எப்போ வந்து கம்ப்ளீட்டாக இந்த மியூசியம் வந்து அவங்க ஃபுல்லாக ரெடி பண்ணாங்க அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து அவங்க போட்டிருந்தாங்க. அப்புறம் அடுத்து வந்து சும்மா இந்த கிட்ஸ் எல்லாம் வந்து விளையாடுறதுக்காக எஜுகேஷ்னல் கேம்ஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதாவது எதை வந்து மேட்ச் பண்ணுறது, அதை ரீட் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேட்ச் பண்ணும் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது, அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப நல்லா இருந்தது. Just cut the last one, game over. That was cool.
அப்புறம் அந்த லைட்டிங் வச்சுட்டு சும்மா அந்த ஃபன் கேம்ஸ் ஃபன்னாக அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நம்ம எவ்வளோ தூரம் அது மேலே வந்து நம்மளோட ஸ்டெப்ஸோட இது வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதில் யார் வின்னிங் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து மியூசியம்லேருந்து வெளியே வந்தாச்சு. திரும்ப அப்படியே போயிட்டு இந்த பார்க்கை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்ப வேண்டிதான். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு இடத்துல போயிட்டு அதை பார்க்குறக்கும் நம்ம ரியலிஸ்டிக்காக இந்த இடத்துல உண்மையாலுமே டைனோசர்லாம் நடந்திருக்கு, அதை வந்து அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு கனெக்ட் வந்து இந்த இடத்தோடு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த இடத்த வந்து உங்களுக்கும் என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்ததே மெயினாக. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டைனோசர் அதை பற்றிலாம் நிறையா வந்து ரொம்ப பிடிக்கும், அதை பற்றி அதிகமாக வாசிப்பாங்க அப்படிங்கிற மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய ரெசிபி வீடியோஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி பிளாக்ஸ் வந்து இப்போ தான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்பப்போ இந்த மாதிரி பிளாக்ஸும் நம்ம முடிகிறப்போ இந்த மாதிரி போடுறோம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்மளுமே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ.